வணக்கம் பட்ஜெட் விசாலம். என்னோட குட்டித்தரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக காலையில் டைமில் நமக்கு வந்து இது செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறவு தண்ணி ஆட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். உங்களுக்கு இது வந்து நல்லா உப்பு காரம் வெங்காயம் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இருக்கும். நல்லா பசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா உருண்டையாக உருட்டிட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்கொயராக வேணா ஸ்கொயராக, ரவுண்டாக வேணா ரவுண்டாக, எப்படினாலும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கும். ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் காய வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து நெய் தடவிக்கோங்க. நல்லா ஒரு ரொட்டிக்கு வந்து நல்லா 1.5 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு நெய் கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம வந்து கிட்ஸுக்கு கொடுக்குறது, மத்தியானம் லஞ்சுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யோட ஃப்ளேவருக்கும் அந்த ரொட்டியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து நெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் நெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச டைமில் செஞ்சிடலாம். ரொம்ப டைம் ஆகாது உங்களுக்கு. இது நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட எடுத்துக்கலாம். இதை ஃப்ரைட் ஐட்டம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நமக்கு ஈஸியான ஸ்நாக்ஸாக கூட இருக்கும். நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்தாச்சு. இனி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.